தொண்டை பற்றி கூறியவற்றை நாம் சிறிது சிந்தனை செய்வோம். கொண்டு வந்த வினை தொண்டு செய்தால் போகும் என்று கூறுவார்கள். அதுபோல மகரிஷி அவர்களும் நமக்கு வந்து தொண்டுதான் நிறைய செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த மனவளக்கலை நாம் கற்றதை எத்தனை பேருக்கு கொண்டு செல்ல முடியுமோ அத்தனை பேருக்கும் கொண்டு செல்வதுதான் நாம் அவர்களுக்கு செலுத்துகிற நன்றியாகும். மகரிஷி அவங்களும் அதைதான் கேட்பாங்க, நீங்க கத்துக்கிட்ட இந்த உடற்பயிற்சியை வாழ்நாள் ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுங்க, அதுதான் நீங்க எனக்கு செய்யற குரு காணிக்க அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் நம்ம தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு கூட பாடுறோம் இல்லைங்களா. ஏன்னா தொண்டுலதான் வந்து இன்பமே இருக்கு. அது தொண்டு செய்ய செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல வர இன்பத்தினால அது என்ன ஆகும்னா நம்ம திரும்ப திரும்ப தொண்டாற்றுவதற்கு நம்மளை ஊக்கப்படுத்தும். இதுக்கு ஒரு சிறிய நிகழ்வு, மகரிஷி அவங்க வந்து காந்தி கிராம பல்கலைக்கழகத்துல வந்து மாணவர்களிடையே உரையாற்றுவதற்காக போறாங்க. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் என்ற தலைப்புல உரை முடிஞ்சதும் என்ன பண்றாங்கன்னா, மாணவர்கள்லாம் நிறைய பேரு, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், பிரபலங்கள் யாராவது வந்து அவங்க கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குவோம் இல்லையா. சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், உலக தலைவர்கள் அவங்க எல்லாம் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கி நம்ம வச்சுப்போம். நம்ம நண்பர்கள் வீட்டுல எல்லாம் காமிச்சு பெருமைப்பட்டுப்போம், பாரு நான் எங்க கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி மகரிஷி வந்து ஒரு பெரிய மகான், மாணவர்கள் வந்து அவர்களோட பேச்சை கேட்டு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு எல்லாம் கும்பலா போய் நிக்கிறாங்க. ஸோ மகரிஷி வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருக்குமே வந்து ஆட்டோகிராஃப் போடல. அப்போ மாணவர்கள் கிட்ட அவங்க சொல்றாங்க, நான் இங்க பேசின கருத்துக்களை வந்து எடுத்துக்கோங்க, அதை சிந்தனை பண்ணுங்க, அதை வாங்கி இதயத்துல வச்சுக்கிட்டு சிந்தனை பண்ணுங்க, உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த ஆட்டோகிராஃபை வாங்கி நீங்க உங்க அலமாரியில வச்சிட்டீங்கன்னா அதனால எந்த ஒரு நன்மையுமே ஏற்படாது அப்படிங்கிறாங்க. சில மாணவர்கள் என்ன பண்றாங்க, அவர் எழுதிய புத்தகத்தை கொண்டு வந்து இதுல எங்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க முதல் பக்கத்துல அப்படிங்கிறாங்க. அப்ப மகரிஷி சொல்றாங்க, இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்துமே என்னோட கையெழுத்துதாம்மா, இதை தவிர தனியா வேற நான் உங்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு தரணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கருத்துக்களை மட்டும் வாங்கி உள்வாங்கி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க, இன்னைக்கு இல்லைனால என்னைக்காவது ஒரு நாள் உங்க சிந்தனையை தூண்டும், அது வந்து உங்களுக்கும் பயன்படும், உங்க குடும்பத்துக்கு பயன்படும், உங்க இந்த சமுதாயத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கு வந்து பெரியவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுக்கிற விஷயம் ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயமாக இருந்தா கூட அது ஒரு சடங்கு முறையாகவே மாறி போறதை வந்து மகரிஷி தவிர்க்க என்றாங்க. ஏன்னா மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப எழுந்தன எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அக்கருத்து இந்து சிந்தனைக்கோ அறிவிற்கோ துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்போம் அப்படின்னு. நாம கூட பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில சில பழக்க வழக்கங்கள் வச்சிருப்போம், சில செயல்கள் வச்சிருப்போம், ஏன் செய்யறோம்னு தெரியாமயே செஞ்சுக்கிட்டே இருப்போம். சோ ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி இதை எதுக்காக அந்த காலத்துல செஞ்சாங்க, இப்ப எதுக்காக செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்ம தவிர்த்திட முடியும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன விஷயத்த பார்க்கலாம். அப்பெல்லாம் வந்து வீடுகள் வந்து கிராமங்கள்ல இருக்கும், வயல்வெளிகள்ல தோட்டங்கள் நடுவுல இருக்கும். அப்ப வந்து விஷப்பூச்சிகள் வராம இருக்கிறதுக்காக நிலைப்படியில என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து விஷப்பூச்சிகள் இந்த குங்குமம் படிகாரம் இதை வச்சுதான் தயார் பண்றாங்க இல்லைங்களா. ஸோ அதனால வந்து இந்த மஞ்சள் நெடிக்கும் குங்குமம் படிகாரம் வச்சு தயார் பண்ற குங்குமம் இதுக்கெல்லாம் வந்து விஷப்பூச்சிகள் வந்து வாசல் வழியா உள்ள நுழையாது, அதுக்காக மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நாம என்னங்க பண்றோம், நகரத்துல பிளாட்ல வசிக்கிறோம், 10வது மாடி 20வது மாடி 100வது மாடியில வசிச்சா கூட மஞ்சள் பெயிண்டும் சிகப்பு பெயிண்டும் வாங்கி அடிக்கிறோம். இது மாதிரி எதுக்காக இந்த பழக்கங்கள் ஏற்பட்டது அப்படின்னு தெரியாமையே வந்து நாம பண்றதுனாலதான் இது வந்து ஒரு சடங்கு முறைகளா மாறி தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா. புத்தர் பெருமான் வந்து ஞானம் பெற்ற பிறகு ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல என்ன பண்றாரு, பல ஊர்களுக்கு போறாங்க, அவங்க பெற்ற ஞானத்தை எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதனால வந்து அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாகுது. அப்புறம் அவரோட சீடல்கள் வந்து அவருக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு ஒரு தேவை ஏற்பட்டது, அவர் கூடவே இருந்து அவர் உடல்நிலையை பார்த்துக்கணும், அவருக்கு தேவையான பணிவிடைகளை பண்ணணும் அப்படிங்கிற நிலை வரும்போது அவருடைய முதன்மையான சீடர்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஆசை இருக்கு அவரோட இருந்து பண்ணணும், அந்த பெருமை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு. அப்போ புத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வந்து என்னோட உடம்ப பாத்துக்கிறத விட பெரிய அருட்பணி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு, நீங்க என்னோடவே இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க, ஞானத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க என்னோட இருந்து உங்க நேரத்தை வந்து விரயமாக்க வேண்டாம், அதுக்கு சாதாரண ஒரு ஆளே போறோம், நீங்க வந்து உலகம் பூரா போய் என்னோட கொள்கைகளை பரப்புங்க அப்படிங்கிறாரு. அதாவது உங்களுக்கு வந்து என்னோட இருக்கணும், எனக்கு பணிவிட பண்ணணுங்கிற ஆசை இருக்கு நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனா நீங்க உலகம் பூரா போனாலும் உடல் வந்து உங்களுக்கு அங்க இருக்குமே ஒழிய என்னைக்குமே வந்து நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு.
அதே மாதிரி நீங்க என்னோட இருக்கிறதால உங்களுக்கு பெரிய பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை வந்து மறந்துடுங்க. நீங்க எத்தனை மக்களுக்கு போய் தொண்டு செய்றீங்களோ அந்த தொண்டின் அளவுக்கு ஏற்பவே வந்து உங்களுக்கு உயர்வு கிடைக்குமே ஒழிய என்னோட இருந்து என்ன பாத்துக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு உயர்வும் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. இதே மாதிரிதான் நம்ம மகரிஷியோட தத்துவங்கள் வந்து ரொம்ப 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 எளிமையானது. இதை வந்து நம்ம விளக்கி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. மகரிஷி புக் எடுத்து படிச்சு காமிச்சாலே போறோம், எல்லாருக்குமே விளங்கிடும். நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சிறு சிறு உதாரணங்கள், நம்ம அனுபவங்கள், இதை சொன்னாலே போறோம். சோ அதனால மகரிஷிக்கு வந்து நான் செய்யற கடமை வந்து என்னன்னா, அவரு நமக்கு விட்டுட்டு போன பணி வந்து தொண்டுதான். அவரோட கனவான உலக சமாதானத்தை வந்து நாம டெய்லி உலகை வாழ்த்துவதன் மூலம் அடையலாம், இதை மக்களுக்கு கொண்டு செல்வதன் மூலம் அடையலாம். இன்னொன்னு, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மட்டும்தான் இந்த உலக சமாதானத்தை சீக்கிரம் அடைய வைக்க முடியும்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த சமுதாயத்துல இப்போதைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பொறியோடி போயிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு தனி மனிதனாலேயோ ஒரு சின்ன குழுவாலேயோ மாத்திட முடியாது. ஸோ இனிவரும் சமுதாயத்தை வந்து, வளரும் சமுதாயம் வந்து நம்ம குழந்தைகள் தான், அவங்க கிட்ட எவ்வளவு தூரம் இதை கொண்டு சேர்க்க முடியுமோ கொண்டு சேர்த்து அதற்கு நம்ம எல்லாமே நம்ம தொண்டில் முனைப்போடு ஈடுபட வேண்டும் என்று கூறி இந்த சிறிய சிந்தனையை முடித்து விடுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த ஜூம் குழுவினருக்கும் ரேவதி அம்மா அவர்களுக்கும் ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அருமையா தமிழ் எடுத்தாங்க, மற்றும் இந்த தவத்தில் பங்கு கொண்டுள்ள அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.